வணக்கம் நண்பர்களே, டாக்டர்.SJ ஹாட்டிவிக்கு வரவேற்கின்றோம். இந்த சீசனில் வரக்கூடிய அலர்ஜி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குளிர்காலம் மற்றும் மழை காலங்கள் ஏற்படக்கூடிய தும்மல், தொடர் ரன்னிங் நோஸ் அப்படிங்கிற சளி வர்றது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வருடம் முழுவதும் எந்த சீசனும் காரணமே இல்லைங்க. வருஷத்தில் 365 நாளைக்கும் தும்மல் இருந்துகிட்டே இருக்குது, சளி இருந்துகிட்டே இருக்குது, மூக்கடைப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் பெரனியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் வருது, இது எந்த வயதுக்காரங்களுக்கு அதிகமாக வரும், இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் அல்லது க்யூர் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. காமன் கோல்டு, பொதுவாக நார்மலாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும், ஒரு லேசான தும்மல் வரும், ஒரு 5 முதல் 7 நாட்கள் இருந்துட்டு சரியாயிடும், அது காமன் கோல்டு. வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வைரல் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, சீசனில் அந்த சீசன் முழுவதுமே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான அடுக்கு தும்மல், மூக்கொழுகள், தொடர்ச்சியான சளி மற்றும் மூக்கடைப்பு, குறிப்பாக பனிக்காலம்னா பனிக்காலம் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும், மழைக்காலம் மழைக்காலம் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும், வெளியில் டஸ்ட், வாசனை அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சில உணவுகள், இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி வருடத்தில் அவ்வப்போது இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வாமைனால் ஏற்படக்கூடிய சளி, இதுக்கு வைரஸ் காரணம் கிடையாது. ஃபஸ்ட்டு காமன் கோல்டு, வைரஸ்னால் வர்றது உடனே சரியாயிடும். இன்னொன்று அன்காமன் கோல்டு. அன்காமன் கோல்டு அப்படின்னா இந்த கிருமினால் வைரஸ்னால் வரல, நம்ம நோய் எதிர்ப்பு திறன் சில பொருட்களை எதிரியாக நினச்சிட்டு கிருமியாக நினைத்து கொண்டு செயல்படக்கூடியது. தும்மல் தும்மி அந்த கிருமியை வெளியேற்ற முயற்சிப்பது, நீர் வடிதல் உண்டு பண்ணி அந்த கிருமியை வெளியேற்ற முயற்சிப்பது. பட் கிருமி இல்லை, எந்த தீங்கு செய்யக்கூடிய பொருளெல்லாம் எதுவும் போகல, சாதாரணமான ஒரு வாசனை, சாதாரணமாக சுற்றுப்புறத்தில் இருக்கிற டஸ்ட்டோ சில்னஸ் தான் போகுது, பட் அதுக்கே ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்கிறோம். இது அவ்வப்போது சீசனில் சீசனில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். மூன்றாவது, பெரினியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்கிறோம். அதாவது வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும், அது வந்து மழைக்காலம் வெயில் பனி அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். என்ன இருக்கும், காலை தூங்கினோடனே தொடர் தும்மல், அதுக்கப்புறம் தண்ணி மாதிரி மூக்கொழுகள், அவ்வப்போது மூக்கடைப்பு. இதை சரியாக ட்ரீட் பண்ணால் மட்டும் அப்படின்னா காதில், காதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஜவ்வு வலி, அதுக்கப்புறம் காதில் சத்தம் ஏற்படுறது, சம்டைம்ஸ் அலர்ஜிக் ஆஸ்துமா, இந்த மாதிரியான மூச்சு விடுற சிரமம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் பெரினியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும், எந்த சீசனும் இதை பாதிக்காது. சீசன் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சீசன் நமக்கு அந்த சளி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பெரினியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இதில் இப்போ பார்க்க போகிறது பெரினியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்பர் ஒன், இது என்ன வயசில் ஏற்படுதுன்னா, நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் 5 வயசுலேருந்து கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ்க்குள்ளே இதோட அக்கரன்ஸ். ரெண்டாவது, இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியுமா அப்படின்னா, இது வரைக்கும் எந்த ஒரு மருந்துகளும் கொடுத்து இனிமேல் இது வந்ததே இல்லை, ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு எவிடன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் இது. நம்ம இம்யூன் சிஸ்டம் பை பர்த்லேயே நமக்கு நம்ம டிஎன்ஏல ஒரு இம்யூனிட்டி நம்ம க்ரியேட் ஆகுது. இந்த இம்யூனிட்டி எதுக்கு ரியாக்ட் பண்ணும், கிருமிக்கு ரியாக்ட் பண்ணுமா அல்லது இந்த மாதிரி டஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுமா, வாசனைக்கு ரியாக்ட் பண்ணுமாங்கிறது எல்லாத்தையும் அப்போயே முடிவாயிடும். குறிப்பிட்ட ஏஜில் அது ப்ராப்ளமாக நமக்கு வெளியில் தெரியுது. எனவே இந்த ஒரு மருந்தை கொடுத்துட்டா இனிமேல் அது வராது அப்படின்னு பெரிய எவிடன்ஸ் இல்லை. ஆனால் பர்ஃபெக்டாக சிம்டம் இல்லாமல் வச்சுக்க முடியும். ஒரு வெளிப்புற சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் இம்யூன் மாடுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கிறோம், நிறைய இம்யூன் மாடுலேட்டர்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம். பெப்பர், மஞ்சள், கற்பூரவள்ளி, கண்டங்கத்திரி, இந்த மாதிரி இது கூட இன்னும் மருந்து காம்பினேஷனில் நிறைய சூரணமாக இருக்கிறது, மருந்துகளாக இருக்கிறது, மாத்திரைகளாக இருக்கிறது, இதெல்லாம் இம்யூன் மாடுலேட்டர்ஸ். இதை வந்து பக்கத்தில் இருக்கிற சித்த ஆயுர்வேத டாக்டர் பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே கொஞ்சம் டோஸில் எடுத்துகிட்டே வர்றது நல்லது. இல்லை ரா மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்குது வீட்டில் வந்து பச்சையாகவே, நீங்கள் வந்து கண்டங்கத்திரியோ கற்பூரவள்ளியோ அல்லது வந்து வெற்றிலை கஷாயம் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். இதை ஏன் வந்து மீண்டும் பேசுகிறோன்னா, இந்த வெயில் காலத்தில் இது வரும் அப்படிங்கிறனால இப்போ பேசுகிறோம். வெயில் காலத்தில் இது மாதிரி இருந்தாலும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் வைத்தியரை பார்த்து தொடர்ச்சியான வைத்தியம் தான் பண்ணிக்கணும். அடுத்து ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜிக் ட்ரீட்மெண்ட்.
சில மருந்துகளை கொடுத்து அலர்ஜியை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதுவுமே டெம்பரவரி தான், போடுற அன்றைக்கு நல்லாயிருக்கும், போடலைன்னா அடுத்த நாள் ப்ராப்ளம் மீண்டும் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு கூடவோ அல்லது அதை நிறுத்திட்டோ இந்த இயற்கையான இம்யூன் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்யூன் மாடுலேட்டர்ஸ், நோய் எதிர்ப்பை ஸ்திரப்படுத்தக்கூடியதும் நோய் எதிர்ப்பை வந்துட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய சமன்படுத்தக்கூடியதுமான பொருட்கள். ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் போடும்போது டக்குன்னு கேட்கவும் ஒரு நேசல் ஸ்ப்ரே அடித்தாலோ அல்லது ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணாலோ மாத்திரை போட்டாலோ உடனே கேட்கும். வேறு நீங்கள் சித்த ஆயுர்வேதா இயற்கை மருத்துவத்துக்கு வந்தீங்க வரும்பொழுது கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியை எடுத்து அது கொஞ்சம் பிளட்டில் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் அந்த இம்யூனிட்டி கொஞ்சம் ரெகுலேட் ஆகும் பொழுது ப்ராப்ளத்தோட அளவை கம்மியாகிறத உங்களால் உணர முடியும். இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3-4 இயர்ஸில் எங்கள் டீம் வந்து நிறைய பேர் இதை பார்த்து சரியானவங்க சரியாகாதவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறோங்க அப்படின்னு எல்லா கேட்டகரி மக்களையும் பார்த்துருக்குறோம். இதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சரியாக கவனிக்காத ட்ரீட் பண்ணாத அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதை கண்டுக்காமல் ஏதோ ஒரு மாத்திரை மட்டும் வாங்கி போட்டுட்டு அப்படியே எந்த ஸ்மெல்லுக்கு ரியாக்ட் பண்ணதோ எந்த வாசனைக்கோ எந்த டஸ்ட்டுக்கோ அதே சுச்சுவேஷன்லேயே தொடர்ந்து நம்ம இருக்கும் பொழுது இந்த அன்ட்ரீட்டட் அலர்ஜி ஒருவேளை ஆஸ்மாவை மாறலாம்னு சொல்லி ஸ்டடி சொல்லு. ஆஸ்மான மூச்சு திணறல், உள் மூச்சு குழல் சுருக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உள் மூச்சு எடுக்கிறது வெளி மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்து ஆஸ்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி சொல்லுது. ஸோ இதுதான் இந்த வெயில் காலங்கள்லேயும் நீங்கள் மூக்கொழுகள் அல்லது சளினால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது, ஒன்று உங்களோட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறைச்சிக்கணும், ரெண்டாவது அதிகமான வெயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியான பொருட்களை அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும், மூணாவது வாசனை மற்றும் டஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கணும், நான்காவது நான் ஏற்கனவே சொன்ன முதல்ல இயற்கை மருத்துவ சிகிச்சை, தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் ஆங்கில மருத்துவ சிகிச்சைன்னு கூட என்கேஜ் பண்ணி இன்டகிரேட்டடாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் இதை இவ்வளோ வருஷம் எனக்கு இருக்குதே 5 வருஷமாக இருக்குது 3 வருஷமாக இருக்குது சரியாகலை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இது சாதாரணமான இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான், இது பெரிய நோய் கிடையாது, கைண்ட் ஆஃப் சிம்டம், இது ஒரு பெரிய நோய் கிடையாது. எனவே கொஞ்சம் மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும் உடம்பில், அதை அவ்வப்பொழுது ஒரு வெளியிலேருந்து ஒரு வெளி மருந்துகளோ பொருட்களோ கொடுத்து ஒரு டயட்டில் இருந்தால் அதை சரி பண்ணிக்க போகிறோமே தவிர எந்த ஒரு நோயை குறித்தும் எந்த ஒரு சிம்டம் குறித்தும் எவ்வளோ நாள் இருந்தாலும் பய உணர்வு வர வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே யாரும் 200 வருஷம் நம்ம வாழ போகிறதில்ல, குறைந்தபட்ச நாட்கள் ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 80-90 வருடம் நம்ம வாழ போகிறோம். அந்த நாட்களுக்குள்ளே நம்ம கம்ஃபர்ட்டுக்கு 100 நாளுக்குரிய கம்ஃபர்ட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு மருந்துகள் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான் இதில் விஷயம். ஸோ இதுதான் ஹே ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது பெரினியல் ரைனைட்டிஸ். எனவே இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம பதிவிட்ட வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள், பயன்படுத்துங்க. அதிகமான ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது கூட கொஞ்சம் இயற்கை மருந்துகள் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டீராய்டை பெருமளவில் தவிர்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.